எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், இந்த வீடியோக்கும் இஏஏக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இஏஏ பத்தின வீடியோ பார்க்கறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களால நம்ம பூமியை மாசுபடுத்திட்டே தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், பஸ்ல, கார்ல, பைக்ல போறோம், 24 மணி நேரமும் கரண்ட் யூஸ் பண்றோம், அது நிலக்கரியில இருந்தா வருது. இதனால கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மற்ற ஹார்ம்ஃபுல்லான கேசஸ் வந்து ஜெனரேட் பண்ணிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சூரியனோட வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணாம பூமியிலே ட்ராப் பண்ணி வச்சுக்குது. இதனால குளோபல் வார்மிங்னால பூமியோட வெப்பம் அதிகரிச்சுட்டே வருது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக உலக நாடுகள்லாம் சேர்ந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்றாங்க. அதுபடி எல்லா நாடும் 20% கார்பன் எமிஷன் வந்து கம்மி பண்ணணும். இந்தியாவும் அதை மும்முரமா செயல்படுத்திட்டு தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து அவ்வளோ இன்சென்டிவ் வந்து நிறைய தராங்க. இதுவே பெட்ரோல் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அது வந்து டிஸ்கரேஜ் பண்ற ஒரு போக்கா தான் இருக்கு. பெட்ரோல் பிரைஸ்ல இருந்து ஒரு எமிஷன் நார்ம்ஸ் வரைக்கும் எல்லாமே 2010ல BS3 பாரத் ஸ்டேஜ் 3 எமிஷன் கண்ட்ரோல் எல்லாம் நடைமுறைக்கு வருது. BS4 2017ல வருது. அதுக்கப்புறம் BS5 ஸ்கிப் பண்ணிட்டு 2020ல ஸ்ட்ரிக்டான BS6 நார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. BS6 வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னா, மாருதி இனிமே டீசல் கார் வந்து எங்களால BS6ல பண்ண என்னால கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க இனிமே டீசல் காரே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ். 2019ல ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு ஸ்லோடவுன் ஏற்பட்டுச்சு. அதை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா மொத்த மேனுஃபேக்சரிங் செக்டர் GDPல 50% கான்ட்ரிபியூட் பண்றது ஆட்டோமொபைல் செக்டர் தான். மொத்த உள்நாட்டு உற்பத்திலையும் 8% GDP கான்ட்ரிபியூட் பண்றது ஆட்டோமொபைல் செக்டர் தான். அவ்வளோ ஒரு முக்கியமான செக்டர். இப்போ கூட கொரோனா வைரஸ்னால சிவியரா இம்பாக்ட் ஆயிருக்கு. அதனால எல்லாரும் கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி BS6 வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க. ஏன்னா அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இன்னும் அவ்வளவா வரல. பட் ஆனா வந்து கவர்மெண்ட் இதை நடைமுறைப்படுத்துறதுல தீவிரமா தான் இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து எதுக்கு சொல்றேன்னா, இந்தியா பொல்யூஷன் கண்ட்ரோல சீரியஸா எடுத்துக்கிட்ட ஒரு நாடு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை விட என்விரான்மெண்ட் முக்கியம் நினைக்கக்கூடிய ஒரு நாடு. சரி, இப்ப அதிகமா பொல்யூட் பண்றது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தா, சைனாவும் அமெரிக்காவும் தான். கிட்டத்தட்ட 40-45% கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்றது இந்த ரெண்டே நாடு தான். இப்ப பூமியோட டெம்பரேச்சர் 2 டிகிரி ஏறிச்சுன்னா அந்த 1 டிகிரிக்கு முழு காரணம் சைனாவும் அமெரிக்காவும் தான். இந்தியால இல்ல, மத்த எந்த நாட்டுல டெம்பரேச்சர் இருந்தாலும் அதுக்கு பாதி காரணம் சைனாவும் அமெரிக்காவும் தான். ஏன்னா பாதி பொல்யூட் பண்றதே அவங்க தான். இந்த நிலைமையில டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கும் ஏர் பொல்யூஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. சைனா 40 வருஷமா எமிஷனை கம்மி பண்ணதா சரித்திரமே இல்ல, தாறுமாறா பொல்யூட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்ப கூட கோல் பவர் பிளான்டோட அவுட்புட் 900 GW 1300 GW இன்க்ரீஸ் பண்ணணும் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. சோ இப்படி அதிகமா பொல்யூட் பண்ற நாடுகளே வந்து பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் பெருசா மதிக்கிறது இல்ல. ஆனா மத்த நாடுகள் வந்து இத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு. இந்த நிலைமையில வந்து கிரேட்டா தன்பர்க்னு ஒரு ஸ்கூல் பொண்ணு உலகம் ஃபுல்லா போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னா, கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்க தடுத்து நிறுத்துறாங்களாம். உண்மையிலே கிளைமேட் சேஞ்ச தடுத்து நிறுத்தணும்னா போயிருக்க வேண்டிய இடம் சைனா. ஆனா சைனா வெறுத்து ஒரு வார்த்தை பேசினது இல்ல. 150 நாட்டுல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நம்ம ஊர்ல வேற அவ்வளவு ஃபேன் பேஸ். இப்போ ரீசெண்டா பிரேசில்ல அமேசான் காடு 2 வாரம் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அப்போ எல்லாரும் பொங்க நாங்க ஆக்சிஜன் போச்சுன்னு. ஆனா 20 வருஷமா கார்பன் எமிஷன்ல சைனா தான் நம்பர் 1. சைனாக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினது இல்ல. அப்புறம் என்ன என்விரான்மெண்டலிஸ்ட், சவுதி அரேபியா கிட்ட பெட்ரோல் நிறைய இருக்கு, அவன் அதை எடுத்து வியாபாரம் பண்றான், அதனால நிறைய பொல்யூஷன் ஏற்பட்டு பெர் கேபிட்டா எமிஷன்ல நம்பர் 1 இருக்காங்க. ஆனா சவுதி அரேபியா கிட்ட போய் யாரும் சொல்றது இல்ல இந்த மாதிரி பெட்ரோல் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இதுவே இந்தியாவும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எமிட் பண்ற CO2 அளவு பார்த்தனா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இந்தியால ஆப்பிரிக்கால கோல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்க வந்து மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் ஓபன் பண்ணா என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, சோலாருக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, சோலார் செல்லுக்கு ரா மெட்டீரியலா இருக்கிறது என்னன்னு பார்த்தா சிலிகான். உலகத்துல 65% சிலிகான் ப்ரொடியூஸ் பண்றது சைனா தான். அப்ப எல்லா நாடும் சோலாருக்கு மாறினா யாருக்கு லாபம்? சைனாக்கு தான் லாபம். ஒரு பேச்சுக்கு இந்தியா ஃபுல்லா சோலாருக்கு மாறுதுன்னு நம்ம எடுப்போம். ரஃபா கால்குலேட் பண்ணலாம். 1 MW 5 கோடி, 1 GW 5000 கோடி. இந்தியாவோட பவர் ரெக்யர்மெண்ட் 370 GW. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா செலவாகும். இதுக்கு ரா மெட்டீரியல் வாங்கணும்னா யார்கிட்ட வாங்கணும்? சைனா கிட்ட தான். அப்ப லாபம் யாருக்கு? சைனாக்கு தான். சரி, இதனால குளோபல் வார்மிங் குறையுமான்னு கேட்டா குறையாது. ஏன்னா மெயினா பொல்யூட் பண்றதே அவன் தான், அவனே மாறல. இந்தியா 1 வருஷத்துக்கு 200 GW கோல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. சைனா 1300 GW ப்ரொடியூஸ் பண்றான். இந்தியா 10% எனர்ஜி சோலார்ல இருந்து எடுக்குது. சைனா 2.5% தான் எடுக்குதுனா அமெரிக்கா 2% தான் எடுக்குது. அப்ப மாற வேண்டியது யாரு? இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். கம்மி பண்ண வேண்டியது யாரு? அமெரிக்கா, சைனாவை, இல்ல மத்த நாடுகளா? அதிகமா பொல்யூட் பண்றதே அவங்க தான். அவங்களே தெரிஞ்சல, அப்புறம் எப்படி குளோபல் வார்மிங் கம்மி ஆகும்? நான் வந்து பொல்யூஷனே பண்ணல, என்கிட்ட ஒரு வளம் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? தப்பு பண்றதாவும் வேற யாருக்கோ தண்டனையா? திருந்த வேண்டியது யாரு? சைனாவும் அமெரிக்காவும் தானே. உலகத்திலே பணக்கார நாடு யாருன்னு பார்த்தா அமெரிக்காவும் சைனாவும் தான்.
இந்த ரெண்டு பேரோட ஜிடிபி பார்த்தோம்னா 45% ஜிடிபி குளோபல் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணது இந்த ரெண்டு நாடு தான். 45% குளோபல் பொல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது இந்த ரெண்டு நாடு தான். ஏன் அவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியதுனா முழுசா சோலா இருக்கு மாறுங்கன்னு சொல்ல வேண்டியதுனா அவங்க ரெண்டு பேர் 10% பொல்யூஷனை கம்மி பண்ணவே போதுமே, பாரிஸ் அக்ரிமெண்டே தேவையில்லையே. இது எல்லாமே வந்து ஒரு எக்கனாமிக் வார்ஃபேர் மாதிரி தான் இருக்கு. 21st century நம்ம வந்து ட்ரெடிஷனலான வாரை பார்க்க முடியாது, யாரும் வாரும் டிக்ளேரும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கே தெரியாது, ஆனா நம்ம வார்ல தான் இருப்போம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இது. இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். சோலார் பகல்ல மட்டும்தான் கரண்ட் ஜென்ரேட் பண்ணும், விண்மில் வருஷத்துல 3 மாசம் மட்டும்தான் கரண்ட் ஜென்ரேட் பண்ணும், ஆடி மாசம் கழிச்சு ஒரு 3 மாசம் மட்டும்தான் நல்ல ஒரு காத்து இருக்கும். என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். தெர்மல்லையும் நியூக்ளியர்லயும் மட்டும்தான் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு 24/7 கரண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி ப்ரொடக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நாட்டுல பல கிராமம் 70 வருஷமா கரண்டே பார்த்தது கிடையாது, இப்பதான் ஏதோ எல்லா கிராமத்துக்கும் கரண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு கவர்மெண்டோட நோக்கம் என்னவா இருக்கும், ஏதாவது பண்ணி அந்த கிராமத்துக்கு கரண்ட் கொடுக்க மாட்டோமான்னு இருக்குமா, இல்ல இருக்கிறதையும் தெர்மல் நியூக்ளியர்னு சொல்லிட்டு இழுத்து மூணும் நினைக்குமா? தெர்மல் பவர் பிளான்ட் மூலமா எல்லா கிராமத்துக்கும் கரண்ட் கிடைக்கணும், புதுசா கூட 4 திறக்கலாம்ல, தப்பு ஒண்ணும் இல்லையே. ஆனா நம்ம புதுசா கூட திறக்கறது இல்ல, ஆல்ரெடி இருக்கிறத ஆபரேட் பண்றோம், அதையும் இழுத்து மூடுனா என்ன அர்த்தம்? புதுசா திறக்கறதுலாம் சோலாரு விண்டு தான். விண்ட் எனர்ஜில இந்தியா உலகத்திலேயே 4வது பெரிய நாடு, சோலார்ல 5வது பெரிய நாடு. ஆல்ரெடி 35% எனர்ஜி ரினியூபிள் ரிசோர்ஸ்ல இருந்தா எடுத்துட்டு இருக்கோம், அதாவது 1/3 எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாம தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே நம்ம தமிழ்நாடு எடுத்தோம்னா ரினியூபிள் எனர்ஜி 50% மேல, அதாவது பாதிக்கு மேல நம்ம ரினியூவல் எனர்ஜில தான் எடுத்துட்டு இருக்கோம். உண்மை நிலவரம் இதுதான். ஆனா இந்த குரூப் நெய்வேலி விபத்துன்னு அதை இழுத்து முடங்க வேண்டியது, அப்படி இல்லையா ஏர் பொல்யூஷன் கிளம்ப வேண்டியது. சரி தெர்மல் போச்சா, நேச்சுரல் கேஸ் வந்து கேட்கவே வேணாம். நியூக்ளியர் ரியாக்டர் சுத்தம் ஒரு கூடங்குளம் பிளான்ட் திறக்க 30 வருஷம் ஆயிடுச்சு. சரி டேம் கட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்தா முதல்ல டேமே கட்ட முடியாது, ஏழை மக்கள் மலைவாழ் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, டேம் கட்டுறதே எதிர்க்க வேண்டியது. இதனால்தான் அவன் ஆயுதம் ஏந்திய போராளி ஆகிறான், நக்சலைட் ஆகிறான்னு சொல்லிட்டு டேம் கட்டுறது காட்டி நக்சல்ஸ் வேற சப்போர்ட் பண்ண வேண்டியது. சரி இருக்கிற டேம்லயாவது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்தா கேரளால முல்லை பெரியார் டேம்ல தண்ணியை ஸ்டோர் பண்றது இல்ல, கேட்டா டேம் இடிஞ்சு விடுற ரிஸ்க்ல இருக்கு, அதனால அதை இடிக்கணும்னு வேற சொல்றாங்க. சொல்றது யாரு? கேரளா கம்யூனிஸ்ட். சைனால 3 கார்ஜஸ்னு ஒரு டேம் இருக்கு, இதோட பல மடங்கு பெரிய டேம் இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்கு, அதை பத்தி எதுவும் பேச மாட்டான். சைனா அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு, ஆனா சைனாவோட ஒரு முக்கியமான ஒரு கொள்கை டேம் கட்டுறது. உலகத்துல இருக்க மத்த எல்லா நாட்டோட சைனால டேம் ஜாஸ்தி, 87,000 டேம் கட்டி வச்சிருக்கான், 60 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு டேம் கட்டல. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்கும் போச்சா, இது எல்லாம் தான் மேஜர் சோர்ஸ், இது எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க. அப்போ கரண்ட்டுக்கு என்ன பண்றது? சரி அதானி ஒரு யூனிட் 3 ரூபான்னு சொல்லிட்டு சோலார் பவர் பிளான்ட் திறக்கிறாரு. கிரீன் எனர்ஜி பொல்யூஷனே கிடையாது, நீ என்விரான்மெண்டலிஸ்டா இருந்திருந்தா அதை நீ ஆதரிச்சிருக்கணும்ல, ஆனா நீ அதையும் எதிர்க்கிற. அப்ப உண்மையிலே நீ யாரு? உன்னோட உண்மையான நோக்கம் தான் என்ன? எதுவுமே வேணா எல்லாத்தையும் இழுத்து முடினா அப்ப எல்லாரும் நீ இருட்டிலே கிடக்கணுமா? நீரு நெய்வேலி கூடங்குளம் வேணா அந்த லைன்ல இருந்து வர கரண்ட் வேணாம்னு கரண்ட் இல்லாம இருக்க வேண்டியதுனா, இந்த மாதிரி எதிர்க்கிற ஒரு 4 பேர் கரண்ட் இல்லாம இருந்தா டிமாண்ட் கம்மியாயிட்டு ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணுவாங்க, பொல்யூஷன் அது கம்மி ஆகும்ல. அப்படி இல்லையா வீட்டுல சோலார் பேனல் வாங்கி மாட்ட வேண்டியதானே, என்விரான்மெண்டலிஸ்ட் தானே? எத்தனை பேர் வீட்டுல சோலார் பேனல் வாங்கி மாட்டிருக்காங்க? ஒரு 2 லட்ச ரூபா ஆகுமா? அது கூட வேணா தமிழ்நாடு கவர்மெண்ட் மானியம் தருது, இந்த மாதிரி சோலார் பேனல் வாங்கி வச்சுக்கோங்க, பாதி காசு கவர்மெண்டே தருது. ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் வாங்கி மாட்டிருக்கணுமா இல்லையா? எத்தனை என்விரான்மெண்டலிஸ்ட் வீட்டுல இந்த மாதிரி வாங்கி மாட்டிருக்காங்க? அதுல இந்த டாப் 10 என்விரான்மெண்டலிஸ்ட் எடுங்க, அவங்க என்விரான்மெண்ட் பத்தி பேசுறத விட அரசியல் பத்தி தான் ஜாஸ்தி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு முகமூடி, இவங்க எல்லாம் என்விரான்மெண்டலிஸ்ட், அதை நம்ம நம்பணமாக்கோம். எல்லா நாளும் சுற்றுச்சூழலுக்காக உழைக்கிறியா, உனக்கு ஏது சம்பளம்னு கேட்டா அதுக்கு பதில் வராது. ஏன்னா என்விரான்மெண்டலிஸ்ட் இவங்களோட மாஸ்க் அவ்வளவுதான். இது போன்ற நபர்களை புறக்கணிப்போம், இவர்களை முகத்திரையை கிழிப்போம். உண்மையான என்விரான்மெண்டலிஸ்ட் எத்தனையோ பேர் அங்கீகாரம் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குவோம். முடிஞ்சா நாமளும் வீட்டுல சோலார் பேனல் வாங்கி மாட்டிப்போம். ஒரு பேனல் வாங்கினா ஃபேன் லைட்டுக்காவது யூஸ் ஆகும், பெருசா ஒண்ணும் செலவில்லை, உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இருப்போம். உண்மையை நோக்கிய நம்முடைய பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.